ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ் குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இது வந்து தாளிக்கிறதுக்கு மசாலா ஐட்டம்ஸ். பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கொஞ்சம் ஜாதிபத்ரி, காய்கறிகளுங்க. 1 தக்காளி, 1 கை பச்சை பட்டாணி, காய் பட்டாணி, 1 கேரட், 1 6 பீன்ஸ் காய், 1 பெரிய உருளைக்கிழங்கு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இது வந்து கடைசியாக அரைச்சி ஊற்றுறதுக்கு. 1 சில்லு தேங்காய், 1 டீஸ்பூன் தோல் முந்திரி. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம குக்கர்லேயே தான் வைக்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி 1/3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்காக எடுத்த அந்த மசாலா ஐட்டம்ஸ் அவ்வளோத்தையும் இதில் சேர்த்துட்றேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் வதங்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின அப்புறம் 1 தக்காளி. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. நல்லா 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். காய் 1-2 நிமிஷம் வதங்கினதும் இப்போ நம்ம எடுத்து வச்ச மல்லிப்பொடி, சீரகப்பொடி, வத்தப்பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எப்பயுமே பொடி போட்ட உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் கிண்டிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. காய் நல்லா வதங்கியாச்சுங்க. கொஞ்சம் பொடி போட்டவுடனே 1-2 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். நல்லா உப்பும் போட்டாச்சு, பொடியெல்லாம் போட்டாச்சு. காய் நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவும் முந்திரியும், தூள் முந்திரியும் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. சும்மா 1 டீஸ்பூன் வந்து சும்மா பொரியலில் போட்டுக்கலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் அந்த குருமா கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக அந்த 1 டீஸ்பூன் பொரியலில் மட்டும் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதான், இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய், தூள் முந்திரி, பொரிகடலை 1 டீஸ்பூன் பொரிகடலை எல்லாத்தையும் அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டுக்கலாங்க. மூடி வைக்கும்போது 1-2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சு 1-2 விசில் விட்டு எடுத்துட்டா குருமா ரெடிங்க. நல்லா சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே தான் இருக்கும் இந்த குருமா. ரொட்டிக்கு, பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், 1-2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் கேஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, நம்ம மேலே லைட்டாக ஊற்றின எண்ணெய், தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு குருமா. மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவிடலாம். பாருங்க, வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொட்டிக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.